Welcome to Mom and Me's Feast Channel. In the video, we will see a different masala fish fry. Half tablespoon malli thool, 1 tablespoon milahai thool. Indha moonathiyum add panni plus salt la add pannirukkomla ellathiyum nalla mix panni vittralam. Ippo mix panniyaachu. Na oru 10 to 15 kitta chinna vengayam eduthiruken. Oru 10 kitta poondu eduthiruken. கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் chilli powder கொஞ்சம் salt இதெல்லாம் வந்து இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் தான் நம்ம போட்டுறோம் இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மைய அரைக்கணும் கொஞ்சம் சொர சொரனே அரைச்சுக்கோங்க நல்ல மைய அரைச்சிராதீங்க இப்போ அத நம்ம fishல ஆட் பண்ணிரலாம் நல்ல mix பண்ணி விட்டுருங்க இதை நல்லா mix பண்ணிட்டு நம்ம ஒரு 15 minutes ஊற விடணும் இப்போ 15 minutes கழிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சு பாட்டம்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு oil ஊத்துனா போதும் oil சூடானதுக்கு அப்புறம் நம்ம எல்லா fishயும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிரலாம் நம்ம ஃபிஷ்க்கு mix பண்ணி வச்சிருக்க மசாலா இருக்குல அது உங்களுக்கு மிச்சமா இருந்துச்சுனா அதையும் எடுத்து அந்த ஃபிஷ்க்கு நடுவுல உள்ள கேப்லலாம் அந்த மசாலாவையும் போட்டு விட்டுருங்க அதுவும் ஃபிஷ்ஓட சேர்ந்து அதுவும் ஃப்ரை ஆயிடும் அடுப்ப சிம்ல வச்சிட்டு ஒரு 5 minutes வேக விடுங்க 5 minutes க்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க இப்போ one side வெந்திருச்சு சோ திருப்பி போடுறேன் இப்போ one side நல்லா வெந்திருச்சு இப்போ second side நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க கூட போட்டிருந்த மசாலா கூட நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துச்சு பாத்தீங்களா எவ்வளவு அழகா வெந்திருக்கு பாத்தீங்களா ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருச்சு மசாலாவும் அந்த மீனோட நல்லா ஒட்டி இருக்கு இப்போ நம்ம fish fry ரெடி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கருவேப்பிலை இருக்குல கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அத வந்து அங்கங்க fishல உள்ள கேப்ல fry பண்ண போடலாம் கருவேப்பிலை வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா फ्लेவர் ப்ளஸ் டேஸ்டும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் சோ அதனால அத நல்லா fry பண்ண விடலாம் இப்போ நம்ம fish fry ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடியான fish fry-ய நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண pan-ல கொஞ்சம் மசாலா இருக்கும் அந்த மசாலாவை நீங்க வந்து எந்த குழம்புக்கு சைட் டிஷா தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும் fish சாப்பிட்ட எஃபெக்ட் அந்த மசாலா உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா அந்த fish-ஓட ஜூஸஸ்ல அந்த மசாலாவோட mix ஆயிருக்கனால அப்படியே அந்த fish சாப்பிடுற டேஸ்டும் அந்த மசாலால இருக்கும் நீங்க அத வெறுமனே white rice கூட mix பண்ணியும் சாப்பிடலாம் அது எப்படி mix பண்ணி சாப்பிடுறது நான் இப்போ காட்டுறேன் ஒரு ஆல் சாப்பிற அளவுக்கு நான் அதுல கொஞ்சமா மசாலா எடுத்துர்க்கேன் அதுவும் fish fry பண்ண panலயே நீங்க அது கிண்டி சாப்பிட்டீங்கனா இன்னும் டேஸ்டியா இருக்கும் அதனால நான் அந்த panக்குள்ளே உங்களுக்கு அந்த ரைஸ் எப்படி செய்யணும் செஞ்சு காட்டுறேன் இப்போ அதே panல கொஞ்சம் மசாலா வச்சிருக்கேன் பாத்தீங்களா இதுலயே நம்ம ரைஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா mix பண்ணிரலாம் நான் உப்பு போடுறேன் நான் ரைஸ்ல உப்பு ஆட் பண்ணல அதனால உப்பு போடுறேன் நீங்க சாதம் வடிக்கிறவங்க சில பேர் உப்பு ஆட் பண்ணுவீங்க சோ அப்படிப்பட்டவங்க இதுல உப்பு ஆட் பண்ண தேவையில்லை
நம்ம மசாலாலேயும் உப்பு இருக்கும், ஸோ அதை பார்த்துக்கோங்க எவ்வளோ அளவுக்கு உப்பு போடணும்னு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்படியே இந்த சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வித்தியாசமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை. இது வாசம் வந்து ரொம்ப கமகமன்னு இருக்கும். இதோட வாசம் வந்து தெருவில் இருக்க எல்லாரையும் அப்படி இழுக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலயே தோணும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செய்கிறதுக்கு தேவையான அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸ்க்குமே நான் அப்படி தான் போடுறேன், ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.